ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது இந்த மாதிரி வந்து இல்லீகலான விஷயத்துக்கு வந்து நம்ம இந்த ஃபைவ் இயர்ஸ் வந்து எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணணும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு, எதையும் நம்பாதீங்க. இப்போ நீ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் வந்து அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் ஃபியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் வந்து மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000, 50,000 கொடுத்தா 100,000, 10,000, 20 நம்பர் வைஸில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி இந்தியிலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் காசு உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா சம் மொபைல், உங்கள் மொபைல் ஏன்னா செட்டிங்ஸ் எதாவது சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாச்சி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் எனக்கு நம்ம அந்த ரெண்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம ரெகுலராக காலையில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதை மூணுத்தையும் பார்த்துட்டு வரோம். உங்களோட லைக்ஸ் மறக்காமல், 400 லைக்ஸ் அப்போது இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ண மறந்துட்டவங்க லைக் பண்ணிவிடுங்க. இல்லை மிச்ச பேர் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஜஸ்ட் ரீமெண்ட், அவ்வளோதான். நேற்று எல்லோரும் அந்த லெவலில் வந்து கேட்ச் பண்ணியிருப்பீங்க. நம்ம ரிஜெக்ஷன், பிக் ரிஜெக்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் சென்ட் பண்ணியிருந்த இடத்துல எக்ஸாக்ட்லி. ஸோ அதனுடைய ரெண்டு லெவலும் கிட்ட ரீச் ஆனதை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி என்ன மூவ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜெக்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவில் தான் காமிக்குது இப்போது. அதாவது ஒரு 70 பாயிண்ட் வந்து ப்ளஸில் காமிக்குது. நம்ம ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் என்னுடைய வியூ என்ன, பை சைடு அப்படின்ற மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அதாவது என்னுடைய வியூ என்ன அப்படின்னா, மேபி திரும்ப வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து டச் பண்ணுறதுக்காக போகலாம் அப்படின்ற வியூ தான். அதாவது 17840 லெவலில் டச் பண்ணுறதுக்காக மேபி போகலாம், அங்கேருந்து ஒரு ஸ்மால் ஃபால் ஆகலாம். இந்த மாதிரி வியூ தான் எனக்கு இன்றைக்கி இருக்குது. ஸோ மார்க்கெட்டு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகுது, அதனால் வந்து பையிங் அப்படின்னு போகணுன்னு சொல்ல முடியாது. பையிங் அப்படின்னா எங்கே எது வரலாம் அப்படின்னா, 17880 அபோவ் க்ளோஸ் கொடுத்தா தான் வந்து நம்ம பையிங்க்கான ஒரு பிளானே பண்ண முடியும். 17880 மேலே, அதாவது இங்கே ரிஜெக்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த லெவல்லாம் தாண்டி மேலே க்ரீன் கலரோட பாடியோட க்ளோஸ் வச்சா தான் நம்ம வந்து நம்ம பையிங் சைடு ஒரு பிளானே பண்ண முடியும். நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆனவொடனே பை பண்ணிடலாம், பை பண்ணிடலான்னா என்ன ஆகும், திரும்ப அங்கேருந்து ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேங்களா, பார்க்கலாம். அந்த ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் தெரிஞ்சிடும். 10:30 ஒரு சார் சொல்லலாம், அதுக்குள்ளே மூமெண்ட்டமே ஆகிடும் அப்படின்வாங்க. விட்டுடுங்க, அன்றைக்கி மூமெண்ட்டம் ஆகிடுச்சுன்னா ஒரு 3 கேனில் ஒரு சாலிடாக ஒரு 3 க்ரீன் கேன் டக்கு டக்கு டக்குன்னு மேலே போயிட்டு ஒரு 18 டச் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அதுக்கு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க, பை பண்ணுவீங்களா, சேல் பண்ணுவீங்க? அந்த இடத்துல எதையும் பண்ண முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ப்ரைஸ் ஆக்ஷன் எந்த பக்கம் நடக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா இதுதான் பிரச்சனை. ஏன்னா 10 மணிக்குள்ளே எங்கே போயிட போதோன்னு நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே போயிட்டு பையோ சேலோ பண்ணி மாட்டிக்கிறோம். அது எங்கே போகுதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன, மேலே போகிறோம், மேலே போவோம், அப்புறம் கீழே வந்துடும், இல்லை கீழே வராமல் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போயிடும். ஓகே, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைங்களாம் வரும். அதனால் தான் வந்து காலையிலேருந்து எடுத்தோன்னே போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லுது. ஒரு டைரெக்ஷன் பிடிக்கும், ஒரு 10 o'clock அது ஆகும், ஒரு 10-20 நிமிஷம் 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் டிசிஷன் பிடிக்கும், அதுக்கப்புறம் மூமெண்டம் எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் மார்னிங் மூமெண்டம் கேட்ச் பண்ணால் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய வியூ. இது வந்து நிஃப்டி 50 இந்த ரேஷன்ஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து லோயர் ஃபார்மேஷன் ஆகிட்டு திரும்ப அந்த டெல்லைன் சப்போர்ட் பண்ணுறதுக்காக கீழே வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து ஜஸ்ட் ஃபார் என்னுடைய வியூ. பை சைட் இன்றைக்கி நான் இன்ட்ரெஸ்டிங் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த 17880 ஸ்ட்ராங்காக வந்து ரிஜெக்ஷன் பண்ணுவாங்க, எனக்கு பை சைடு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் இல்லை இன்றைக்கி, ஒன்லி ஃபார் சேல்ஸ். ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 பாயிண்ட்
இப்போ அது ப்ளஸில் தான் காமிக்குது, இட்ஸ் ஓகே, அது காமிச்சா காமிச்சிட்டு போகலாம், நம்ம என்ன பண்ண முடியும். அது என்னுடைய வியூ வந்து ஒன்லி ஃபாஸ்ட் சேல் சைடு மட்டும் தான், பை சைடு கிடையாது. பை சைடு போனால் நான் எதுவும் ட்ரேடிங் இன்றைக்கி எதுவும் சென்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அதாவது 17, 18, 18 மேலே போனால் ஓகே, அதுக்கப்புறம் வந்து பையிங் கன் வியூ பார்க்கலாம், அதுக்குள்ளே எனக்கு பையிங் கன் வியூ கிடையாது. ஓகே சரி, இது வந்து நிஃப்டி 50 வியூ. சரி, நம்ம பேங்க் நிஃப்டி விட்டேன் பார்த்துடலாம். ஓகே ஓகே, பேங்க் நிஃப்டி இங்கே ரிஜெக்ஷன் ஆச்சுங்களா, அது நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணியாச்சு, நம்ம ப்ரைம்லி அப்டேட் பண்ணியாச்சு. சரி, இப்போது என்ன இதோட வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் இதுலேயே அதே மாதிரி தான், 41, 520, 530 அபவ் உங்களுக்கு ஒரு பையிங்கான வியூ வரலாம். அதாவது இதுக்கப்புறம் இதுக்குள்ளே திரும்ப என்ன மேலே கொஞ்சம் ஓப்பன் ஆகும், திரும்ப கொஞ்சம் கீழே வரும், திரும்ப இந்த மாதிரி ஒரு ஜோனில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி. ஆனால் ப்ரைஸ் எங்கேருந்து ஓப்பன் ஆகுது, எதுவரை ஓப்பன் ஆகுது, இந்த ஏரியா டிசைட் பண்ணால் 41,500 லெவல் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் மேலே போகிறாமல் மேலே போவோம். அதுக்கப்புறம் கீழே வந்து திரும்ப இந்த 41,350 டச் பண்ணுறதுக்காக கீழே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது என்னுடைய வியூ வந்து இன்றைக்கி ட்ரெண்ட் லைனும் நான் என்னுடைய ஆங்கிளில் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயும் வந்து பேங்க் நிஃப்டியில் கூட எனக்கு செல்லிங் வியூ தான் இருக்குது, பையிங் வியூ கிடையாது. பையிங் வியூ அப்படின்னா அதான் இந்த ட்ரெண்ட் லைன் இழுத்துன்னா உங்களுக்கு இந்த தான் வரும் 41,000. ஏன்னா எந்த லெவலில் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆச்சு அங்கேருந்து திரும்ப சப்போர்ட் எடுக்கிறதுக்காக இல்லை ரெசிஸ்டன்ஸ் மேலே போவாங்க. இப்போ நம்ம வந்து பையின்னு சொல்லி டக்குன்னு எடுக்க முடியாது, 41,540 அபவ் க்ளோஸ் கொடுக்கணும். 540 மேலே இப்போ நேற்று மாதிரி ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப மாட்டிக்கு வந்துட்டில், நேற்று ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு அதே இடத்துல, இன்றைக்கி ரிஜெக்ஷன் கொடுக்குதா இல்லை பாடியோட மேலே க்ளோஸ் கொடுக்குதான்னு பார்க்கணும். திரும்ப ஒரு சாலிடாக ரெட் கலர் பாடியோட கீழே க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா அகைன் வந்து நீங்கள் செல்லிங் கன் வியூ பார்க்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட வியூ. கீழே வந்து 41,350 வரலாம் ப்ரைஸ் வந்து அகைன் ஃபாலோ ஆகலாம், இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆக்ஷன் நேற்று நம்ம சொன்னா நம்மளுடைய 41,100 லெவலில் திரும்பவும் டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் கீழே வரலாம். ஆக்சுவலாக நேற்று டச் ஆகிடுச்சது, ஆனால் முன்னாடி சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுனால நம்ம கொஞ்சம் நம்ம வெயிட்டிங்கில் இருக்கோம், மேபி அந்த லெவல் டச் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மேலே போயிட்டு இன்றைக்கி அகைன் கீழே வரலாம். அது ஓகேங்களா, இங்கே ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிங்க, இது வந்து இப்போ வந்து சப்போர்ட் இல்லையா, இந்த சப்போர்ட்டு இப்போ தான் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட்டாக மேலே போதும். ஆக்சுவலி இங்கேயே ரீடெஸ்ட்டும் எடுத்து வச்சுங்க, இதுக்கப்புறம் மேலே போகுது அப்படின்னா என்ன ஆகும், 541,540 அப்புறம் க்ளோஸ் கொடுக்கணும், திரும்ப ஓகே பையர்ஸ் வந்துட்டாங்க நம்ம வந்து பையிங் கரு மாறிக்கலாம் பிளான் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே சரி, இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. சரி, ஃபின் நிஃப்டி என்ன பண்ணலாம். ஓகே, ஃபின் நிஃப்டி 18,500 அபவ் க்ளோஸ் கொடுக்காதவரைக்கும் பையிங் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஷன் சொன்னதுக்கு இல்லைங்கன்னா இந்த 18,500 திரும்ப அந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ இங்கே ரேஞ்ச் மேலே அதாவது இந்த அப்பர் சைட் க்ளோசிங் கொடுக்காதவரில் நம்ம பையிங் கிடையாது. இந்த 18,540 அந்த மாதிரி லெவல் க்ளோஸ் கொடுத்தாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 600 லெவல் ஈஸியாக டச் பண்ணிவிடும் பை சைடு. ஆனால் நமக்கு என்னென்னா இங்கேருந்து ஒரு டர்ன் லைன் ட்ரா பண்ணுவீங்க. ஸோ இந்த ப்ரைஸ் இந்த ரேஷன்ஸ் அகைன் உங்களுக்கு லோயில் ஃபார்மேஷன் ஆச்சு, திரும்ப வந்து டர்ன் லைன் கட் ஆகிட்டு அகைன் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் என்னுடைய வியூ தெரியுது. ஸோ லெட் சி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம சொல்கிற மாதிரி இல்லை 100% அப்படியே நடக்கிறது இல்லைங்களா. ஜஸ்ட் என்னோடய வியூ மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சதும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.